die. Why do you wanna move like that? Where you want going? Why you want to act like that? அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். இப்போ நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் மாமரம் அப்படிங்கிற இடத்துலேருந்து செம்மனாரை போகிற வழியில் இருக்கிற ரெண்டு ஆறுகளை பார்த்து முடிச்சுட்டு இப்போ மூணாவதாக மாமரத்துலேருந்து செம்மனாரை போகிற வழியில் இருக்கிற பாவியூர் அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்துக்கு போய் அங்கே இருந்து இந்த ஆறை பார்க்கலான்னு சொல்லி இப்போ பிளான் பண்ணி போயிருக்கேன். இப்போ நான் ஆறை பார்க்குறதுக்கு தான் போயிட்டுருக்கேன். பாவியூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு நான் ஏற்கனவே வந்திருக்கேன். இந்த ஆறை பற்றியும் ஏற்கனவே நான் வந்து வீடியோ பதிவும் பண்ணியிருக்கேன். மழை பெய்யும்போது இந்த ஆறில் தண்ணி எப்படி போகுது, எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி தான் ஒரு பிளான் பண்ணி வந்திருக்கேன். என்னோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. இந்த இடத்துல வந்து ஆறும் ஆறுக்கு மேலே மேற்பகுதியில் அதாவது இந்த வழியில் போனோம்னா ஒரு ஆறை பார்க்கலாம். இந்த ஆறை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தபடியாக இன்னும் கொஞ்சம் மேலே போனோம்னா ஒரு சூப்பரான ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ மழை அதிகமாக வரும்போது இந்த ஆறில் தண்ணி எப்படி போகுது, அந்த ஃபால்ஸ்லேயும் தண்ணி எப்படி போகுதுன்னு சொல்லி பார்க்கலான்னு தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். தண்ணியோட சவுண்டு உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். ஆறில் தண்ணி போகிற சவுண்டு இங்கேருந்தே சூப்பராக கேட்குது. கடைசியாக நான் வந்தப்போ என் கூட செம்மனார கிராமத்தை சேர்ந்த ஒரு நண்பர் வந்தார். இப்போ நான் வந்து தனியாக தான் வந்திருக்கேன். இது ஃபுல்லாகவே இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மலை கிராமங்களில் மழை பெய்யும்போது அதாவது மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கு பின்னாடி இந்த கிராமத்தில் இருக்கிற ஆறுகளில் தண்ணி எப்படி போகுதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி தான் ஒரு பிளான் பண்ணி மூணு வீடியோக்கெலாம் பதிவு பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோ வந்து கோழிக்கரை ஆறு, ரெண்டாவது வீடியோ வந்து செம்மனாரை ஆறு, இது வந்து மூணாவது வீடியோ. அந்த ரெண்டு வீடியோக்களோட லிங்க்கையும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். தண்ணி சவுண்டு பயங்கரமாக கேட்கு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல கீழே வந்து ஆறு போகுது, ஆறில் தண்ணி போகுது, சவுண்டு நல்லா கேட்கும். இந்த இடத்துல மேலே இருந்தால் நம்ம வந்திருக்கோம். மேலே போனோம்னா பாவியூர் அப்படிங்கிற ஒரு மலை கிராமம் இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து அடர்த்தியான ஒரு காடு தான். ஃபுல்லாகவே கீழே ஃபுல்லாகவே அதாவது நடந்து போகிற வழி ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்குது. தண்ணியும் சேருந்தால் கொஞ்சம் பொறுமையாக தான் பார்த்து போகணும். இங்கே இந்த கிராம மக்கள்கள் துணி துவச்சிட்டு இருக்காங்க போல இருக்குது. நிறைய பேர் இருக்காங்க. போய் பார்க்கலாமா? போகலாம், போய் பார்த்துருவோம். அதுக்கு தானே வந்தோம். இங்கே ஒருத்தர் நல்லா ஜம்மன்னு தூங்கிட்டு இருக்காருங்க. ஆற்று ஓரத்தில் துணியெல்லாம் துவச்சி போட்டு ஜம்மன் ஆற்று ஓரத்தில் தூங்கிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே மேக்ஸிமம் நான் பேசுகிறதையே அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாகவே வந்து தண்ணி ஓடுற சவுண்டு எப்படி இருக்கும்னு நீங்கள் கேளுங்க. இயற்கையான சவுண்டு கேளுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும்.
நான் வணக்கண்ணா. ஏற்கனவே இந்த கிராமத்துக்கு வரும்போது இவரை பார்த்துருக்கேன். என்ன சௌக்கியங்களா? சரி, மழை பெய்த போய் ஆறு எப்படி இருக்க பார்க்கலாம் வந்தேன். இந்த வழியில் போனேன், சரி தண்ணி எப்படி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் வந்தேங்க. பார்க்கலாம் டெய்லி மழைங்களாண்ணா? டெய்லி மழை தாங்க. நைட்டான மழை வருதுங்களா? நாலு நாள் ஆச்சுங்களா? டெய்லி மழை நைட்டானா? சரி சரிங்க. ஏ, தண்ணி எது வரைக்கும் வந்துச்சுங்கண்ணா மழை பெய்யும் போது? தண்ணி எது வரைக்கும் வந்துச்சு மழை பெய்யும் போதுங்க? இது வரைக்கும் வந்துச்சுங்களா? இங்கே கடைசி வரைக்குங்களா? இது வரைக்கும் ஃபுல்லாக வந்துருக்குங்க. ஓ சரிங்க. இப்போ ரெண்டு நாள் இப்போ தண்ணி கம்மிங்களா? சரிங்க சரிங்க. மேலே அங்கே போய் பார்க்கலாங்களா? வழி இருக்குங்களா? அது ஏற்கனவே போயிருக்கேன், அதில் போகலாம் இல்லைங்கப்பா. சரிண்ணா சரி தானே, போய் பாட்டு வரங்க நீங்கள். ரைட், எதுண்ணா? அதான் இந்த வழி தானேங்க. ஆ சரி, பாட்டு வரேங்க. எதுண்ணா? ஆ, அது கோயிலுமே அந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்குங்க, பார்த்து வரேங்க. கடைசியாக இந்த பாவியூர் கிராமத்துக்கு வந்தப்போ இந்த நண்பரை நான் பார்த்தேன், இந்த அண்ணாவை நான் பார்த்தேன். அவர் வந்து இந்த கிராமத்தை பற்றியும் இந்த கிராம மக்களோட வாழ்க்கை முறைகளையும் பற்றியும் சொன்னார். அதனால் நான் போனோமே, அண்ணா வாங்கினோம்னால நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார். மேக்சிமம் இங்கே இருக்கிறேன் நிறைய பேருக்கு என்னை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மலைப்பகுதியிலே இருக்கிறேன், மேக்சிமம் கிராமங்களை நான் கவர் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து இந்த கிராம மக்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ இங்கேருந்து கீழே ஆற போய் பார்த்து முடிச்சாச்சு. இந்த இடத்துல ரெண்டு நடைபாதை போகும். இந்த நடைபாதையில் போனோம்னா கீழே போய் ஆற பார்க்கலாம். இந்த நடைபாதையில் போனோம்னா ஒரு கோயில் இருக்கும், கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ் இருக்கும். இப்போ வந்து கீழே இருக்கிற ஆறை பார்த்துட்டு கோயிலையும் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபால்ஸையும் பார்க்க போகிறேன். அங்கே தண்ணி எப்படி வருதுன்னு போய் பார்க்க இங்கே இருக்கிற கிராமங்களை பற்றி சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கிற இந்த ஆறை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, நிறைய பேர் பார்த்துருக்கவும் முடியாது. எனக்கு தெரிஞ்சளவுக்கு 99% மக்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு இந்த பக்கத்து கிராமத்தில் இருந்து ஒரு நண்பர் கூப்பிட்டு வந்தார், சம்மனார கிராமத்திலிருந்து. அவர் மூலமாக தான் இங்கே இருக்கிற இந்த ஆறையும் இங்கே இருக்கிற ஃபால்ஸையும் என்னால் பார்க்க முடிஞ்சது. இப்போ அவர் வரல, நான் மட்டும் தான் தனியாக வந்திருக்கேன். அடுத்த இன்னொரு நாட்களில் இங்கே இருக்கிற, அதாவது இந்த மலைப்பகுதியில் இருக்கிற இன்னும் சில கிராமங்களை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் ரெண்டு பேர் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்களில் அவரை பார்க்கலாம்.
தண்ணி போகிற சவுண்டு பாருங்கள், செமையாக இருக்குது. சவுண்டு செமையாக இருக்குது, தண்ணியும் பயங்கரமாக போகுது. இந்த இடம் ஏற்கனவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க, பயங்கர அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ வந்து வெயில் வந்து கம்மியாயிருச்சு, கம்மியாகி மோடம் போட்டிருக்கு. மோடம் போட்டிருக்குதுன்னா இன்றைக்கி ஈவினிங்குள்ளே மழை வர்ற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இந்த நீலகிரி மாவட்டத்தில் இன்றைக்கி கனமழைக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வந்தாலும் வரலாம், வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் இல்லைனா நைட்டு கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிளைமேட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. நான் வந்து டிசம்பர் 10ஆம் தேதி இங்கே வந்திருக்கேன். டிசம்பர் 7, 8, 9 இந்த 3 நாட்களுமே இங்கே வந்து மழை வந்து நிறைய பெய்ஞ்சிருக்கு. இன்றைக்கி ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. 2 நாளைக்கு முன்னாடி இது ஃபுல்லாக இது வரைக்கும் தண்ணி வந்ததாகவும் சொன்னாங்க. இந்த தண்ணியோட சவுண்டையும் இந்த தண்ணி ஓடுற அழகையும் நீங்கள் பாருங்கள். வெள்ளப்பெருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி இதில் பாருங்கள். அதாவது மலைகளில், மலை கிராமங்களில், மலையில் இருக்கிற ஆறுகளில் தண்ணி எப்படி போகுது, அதோட வெள்ளப்பெருக்கு இருந்தால் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். கொஞ்சம் நம்மளும் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்தாச்சு பாறையில். கோத்தகிரி மலையில் காத்தாற்று வெள்ளம் இதுதானோ? இதில் இந்த ஆறில் தண்ணி இவ்வளோ அதிகமாக போனதை நான் பார்த்ததில்லை, கம்மியாக தான் போயிருக்கு. ஆனால் இதுக்கு கூட பயங்கரமாக போனதாகவும் சொன்னாங்க. இந்த கடத்து வரைக்கும் தண்ணி போனதாகவும் சொன்னாங்க. கீழே ஒரு நண்பர் சொன்னார், இதுக்கு கூட இங்கே பாருங்கள், நான் கடைசியாக ஒரு வீடியோவில் இந்த ஃபால்ஸை பற்றி சொல்லியிருப்பேன். இந்த ஃபால்ஸில் அன்னைக்கு தண்ணி வந்து மீடியமாக வந்துட்டுருந்தது, அதுவே நம்மளுக்கு செம சூப்பராக இருந்தது. இப்போ பாருங்கள் இந்த ஃபால்ஸோட சாரல் வந்து இது வரைக்கும் அடிக்குதுங்க, செமையாக இருக்குது. மூஞ்சில் அப்படியே வந்து அந்த சாரல் அடிக்கும்போது மழை அதாவது லைட்டாக தூரிட்டு இருந்தால் எப்படி இருக்குது அந்த ஒரு ஃபீல் கொடுத்தது. அவ்வளோ சாரல் அடிக்குது, அங்கேருந்து இங்கே வரைக்கும் அடிக்குது. நான் லாஸ்ட்டாக வரும்போது இந்தளவுக்கு தண்ணி இல்லை, கம்மியாக தான் இருந்தது, ஒரு மீடியமாக தண்ணி இருந்தது. இப்போ பயங்கரமாக போகுது. ஆனால் இது என்னென்னா இது கொஞ்சம் கம்மியுன்னு சொல்கிறாங்க.
ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த கோயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோயிலோட பக்கத்து வரைக்கும் போச்சாமா, அதாவது அது வரைக்கும் போச்சு சொன்னாங்க, இது வரைக்கும் தண்ணி போச்சுன்னு சொன்னாங்க இது வரைக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து தண்ணி வந்து இங்கே தான் போயிட்டுருக்குது. இந்த ஃபால்ஸ் பாருங்கள், இந்த ஃபால்ஸ் சூப்பரான ஃபால்ஸு, அருமையான ஒரு ஃபால்ஸு. உண்மையிலே எனக்கு வந்து சாரல் அடிக்குதா இல்லை மழை தூறுதான்னு கூட தெரியலைங்க. கிளைமேட்டு பாருங்கள், கிளைமேட்டு வந்து மழை வர்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் என்னாச்சுன்னா இந்த ஃபால்ஸ்லேருந்து வர்ற தண்ணி எனக்கு சாரலாக என்னோடய ஃபேஸில் அடிக்குதா இல்லை உண்மையிலுமே மழை தூறுதான்னு கூட எனக்கு தெரியலைங்க. அந்த அளவுக்கு இருக்குது, உண்மையிலே எனக்கு தெரியல. கொஞ்சம் நான் வந்து ஒரு 10 ஸ்டெப் பின்னாடி போனால் தான் தெரியும் அனிமா மழை பெய்யுதா இல்லை சாரல் அடிக்குதான்னு சொல்லி. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மலையெல்லாம் இன்னும் துளி விலக ஆரம்பிக்கல. கண்டிப்பாக இந்த ஃபால்ஸோட சாரல் ஓகே, இப்போ இங்கேருந்து கிளம்பலாங்க. நான் இப்போ வந்து 3 ஆறுகளை பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கோழிக்கரை ஆறு, ரெண்டாவது சம்மணரை ஆறு. இந்த 3வது ஆறும் கோழிக்கரை ஆறு தான். ஆனால் இந்த கோழிக்கரை ஆறு இந்த பாவியூர் அப்படிங்கிற கிராமத்து வழியாக போகும்போது இங்கே எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி தான் இந்த 3வது வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு சூப்பரான ஃபால்ஸும் இருக்குது. இந்த ஃபால்ஸையும் நான் ஏற்கனவே வந்து வீடியோ பதிவு பண்ணி போட்டிருக்கேன். இந்த கிராமத்தை பற்றியும் இந்த ஃபால்ஸை பற்றியும் ஏற்கனவே நான் வந்து வீடியோ பதிவு பண்ணி போட்டிருக்கேன். இருந்தாலும் இப்போ இந்த மழை பெய்யும் போது நீலகிரி மாவட்டத்தில் இப்போ மழை பெய்யும் போது இந்த ஆறில் தண்ணி எப்படி போதும்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி தான் ஒரு பிளான் பண்ணி இன்றைக்கி வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நான் வந்து நீலகிரி மாவட்டத்துக்கு வரல. ஒரு மாதத்துக்கு பின்னாடி இன்றைக்கி தான் வந்திருக்கேன். தீபாவளி முடிஞ்சதுக்கு பின்னாடி ஒரு மாதமாக என்னோடய ட்ரிப்பு வேறு இடத்துல இருந்தது. அதாவது ஃபேமிலியோடு நான் வந்து வேறு ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி போயிருந்தேன். அதுக்கு அடுத்தபடியாக பாலமலைக்கும் போயிருந்தேன். பாலமலைக்கு போய் அங்கே இருக்கிற மலைவாழ் மக்களை பற்றி வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு பின்னாடி இப்போ வந்து இங்கே வந்திருக்கேன். அதாவது இந்த மாமரத்தில் இருந்து செம்மனாரே போகிற வழியில் இருக்கிற ஆறுகளை பார்க்குறதுக்காக வந்தேன். மழை காலங்களில் இந்த ஆறில் தண்ணி எப்படி போகுது, இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி இன்றைக்கி ஒரு நாள் ட்ரிப்பாகவே பிளான் பண்ணி வந்திருக்கேன்.